பொண்ணு விட்டு தரங்களே பார்க்க முடியல அவங்க கோயில் மண்டபத்துல உட்கார்ந்துட்டு ஃபுல்லா சுத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா உயிரோடு என்ன இதெல்லாம் இது ஏனே எனக்கு புரிய மாட்டேங்குது கள்ளச்சாரய வியாபாரத்தினால நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு கனையா கள்ளச்சாரம் எங்க காய்ச்சறாங்க லட்சுமிமா உங்க பேரனோட ஜாதக தோஷத்துக்கு பரிகாரம் கிடைச்சிருச்சு ஐயோ என் பேரை பழிக்க மாட்டானா அங்காளம்மா எனக்கு யாரு கேடி ஐயோ பேராண்டி பேராண்டி உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன அப்படியா அவ்வளவுதான் ராஜா ஐயோ எனக்கு ஒண்ணு ஆகல நானும் செத்து போயிருவேன்னு சொல்றியா ஐயோ தோஷ பரிகாரத்துக்காக முதல்ல நாலு கால் பிராணிக்கு தாலி கட்டி அப்புறம் பொண்ணுக்கு தாலி கட்டா நல்லது நடக்கும் நாலு கால் அதான் நாய் நரி குரங்கு வீட்டுல இருக்க எருமைக்கு தாலி கட்டலாமா மக்களுக்கு சேவை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிருக்கேன் விஜய் என்ன சொல்ற நீ அமெரிக்காவில படிச்சுட்டு வந்து இந்த கிராமத்துல ஆஸ்பத்திரி திறக்க போறியா அது இல்ல டாட் விளையாட்டு வேண்டாம் விஜய் உனக்காகவே ஒரு பெரிய ஹாஸ்பிடல் கட்டுறதுக்கு உங்க அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காரு மாமா சிட்டில நிறைய ஹாஸ்பிடல்ஸ் நர்சிங் ஹோம்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த வில்லேஜ்ல யார் இருக்காங்க பாவம் அது இல்ல வைத்திய மாதிரி பேசாதே இந்த கிராமத்துல ஹாஸ்பிடல் தரந்தா என்ன சம்பாதிக்க முடியும் நான் டாக்டர் ஆனது காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்ல ராதா ஜனங்களுக்கு சேவை பண்றதுக்காக நான் இங்க தான் இருக்க போறேன் டாடி இதுதான் என் ஒரே தீர்மானம் விஜய் ப்ளீஸ் டாடி அமெரிக்கால படிச்சிருந்தும் கூட கடவுள் மாதிரி வந்து நம்ம ஊர் ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்னு மனசுல தோணுச்சே உங்களுக்கு ரொம்ப நல்ல குணங்க இந்த ஊர் மக்கள்கிட்ட நீங்க காசு வாங்காம சேவை செய்ய வந்தது
எங்க புண்ணியங்க பணம் எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்க முடியும் ஆனா உங்க பாசத்தையும் நேசத்தையும் சம்பாதிக்க முடியுமா உங்க எல்லாருக்கும் சேவை பண்ற பாக்கியத்தை கொடுத்த அந்த அங்காளம்மனுக்கு நன்றி டாடி இன்னும் கோமா ஆசீர்வாதம் பண்ணுங்க பாருங்க மாமா டாடி நீ ஒண்ணும் யோசனை பண்ண வேண்டாம் எல்லாம் சரியா போயிடும் பேசாம இரு அதா பெஸ்ட் ஆஃப் லக் விஷ் யூ ஆல் சக்சஸ் தேங்க் யூ நீ என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாய் எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாய் ஆனால் சஞ்சீவி வித்தையை கற்றுத் தருவதற்கு முன்னால் மாண்டு விட்டாய் நீ உயிரை விட்டு விட்டாலும் நான் உன்னை விட்டு விடுவேனா மீண்டும் உன்னை பிழைக்க வைக்கிறேன் உன்னிடத்தில் அந்த சஞ்சீவி வித்தையை கற்றுக்கொள்கிறேன் எதற்கென்றால் நான் வெல்ல வேண்டும் மரணத்தை வெல்ல வேண்டும் இந்த உலகையே வெல்ல வேண்டும் இமாலயத்திலிருந்து வந்து ஏதோ ஒரு சாதனை பண்ணுவாருன்னு நினைச்சா நேரா சுடுகாட்டுக்கு வந்து பொணங்களோட குடும்பம் நடத்துறாரே அவர் ஏதோ ஒரு பயங்கர சாதனைக்கு அஸ்திவாரம் போடுறார் போல இருக்கு ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக நமோ நமக நமக அம்மா கல்யாண பொண்ணு அழைச்சிட்டு வாங்க இந்த ஊர்ல கல்கண்டு எங்க கிடைக்க நீங்க இருக்கறத வச்சு பண்ணுங்க ஐயோ கல்கண்டு இல்லம்மா என்னது மணமகள் மணமகளை கூப்பிடுங்க ஐயோ மாவுல தோரணம் இவ்வளவு கட்டி இருக்கு இன்னும் வேப்பல தோரணம் கட்டினா கோயில் மாதிரி ஆயிடும் அதா நீ சாத்தா பாவம் தாத்தா உங்ககிட்ட கத்தி கத்தியே செத்து போயிட்டாரு மணமகள் மணமகள் கிளவி டேய் எதுக்குடா இவ்வளவு ஜோரா கத்துற என்ன என்ன செவடும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அறிவு கட்ட முண்டம் இந்தாப்பா தாலி கட்டு இவளால் தான் எத்தனையோ பொம்பளைங்க கண்ணீர் வடிக்கிறாங்க
பாருங்க, இவளை யாரும் காப்பாத்த வேண்டாம். நம்ம கண்ணு முன்னாடி துடி துடிச்சு சாகுன இவ. பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது காப்பாத்தாம வாய் வந்தபடி பேசுறீங்களே, நீங்க எல்லாம் பொம்பளைங்களா? வந்துட்டா, எப்படியாவது போய் தொலைட்டோம், வாங்கடி போலாம். அக்கா அழகம்மா.